அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மின் கட்டண உயர்வை கண்டித்து அதிமுக சார்பில் வருகின்ற 23ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ரேஷனில் பருப்பு பாமாயிலை நிறுத்த திமுக அரசு முயற்சிப்பதாகவும் அதிமுக தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லதா வழங்க கேட்கலாம். லதா வணக்கம், முழு விவரங்கள். வணக்கம். தமிழகத்தில் மின்கட்டண உயர்வு வந்து அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மின்கட்டண உயர்வை கண்டித்தும் அதே போல நியாய விலை கடைகளில் வழங்கப்பட்டு வரும் பருப்பு பாமாயில் வந்து ஆகியவற்றை நிறுத்த முயற்சிக்கும் திமுக அரசை கண்டித்தும் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டமானது அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. வரக்கூடிய 23ஆம் தேதி வந்து பார்த்தோம் என்றால் அந்த வரக்கூடிய அதாவது செவ்வாய்க்கிழமை காலை 10 மணி அளவில் அனைத்து மாவட்டங்களிலும் கட்சி ரீதியாக இருக்கக்கூடிய 82 மாவட்டங்களிலும் அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டமானது வந்து நடைபெற இருப்பதாக அதிமுக சார்பில் அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோம்னா அந்த அறிக்கையில திமுக அரசு பதவியேற்ற கடந்த 3 ஆண்டுகளில் 3வது முறையாக மின்கட்டணத்தை உயர்த்தி மக்களை வாட்டி வதைக்கும் திமுக அரசை கண்டித்தும் அதே போல நியாய விலை கடைகளில் வழங்கப்பட்டு வரும் பருப்பு பாமாயில் ஆகியவற்றை நிறுத்த முயற்சிக்கும் திமுக அரசை கண்டித்தும் அதிமுக சார்பில் கட்சி ரீதியாக செயல்பட்டு வரும் 82 மாவட்டங்களிலும் வரக்கூடிய 23ஆம் தேதி அதாவது செவ்வாய்க்கிழமை காலை 10:30 மணி அளவில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக சார்பில் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பார்த்தோம்னா மற்ற கட்சிகள் கூட பாமக உள்ளிட்ட கட்சிகள் கூட கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் எதிர்கட்சியான தமிழகத்தினுடைய பிரதான எதிர்கட்சியான அதிமுக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவித்திருக்கிறது. முக்கியமா பார்த்தோம்னா நேற்றைய தினம் அந்த அறிவிப்பு என்பது வெளியாகி இருந்தது. மின்கட்டண உயர்வை அறிவித்து தமிழ்நாடு அந்த மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் வந்து அறிவித்திருந்தது. வரக்கூடிய 1ஆம் தேதி முதல் இது வந்து அமலுக்கு வரும் என்றும் கூட அறிவித்திருந்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு அரசியல் கட்சியினரும் கூட வந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக அரசுக்கு கண்டனங்களையும் கூட பதிவு செய்திருந்தார்கள். இன்று காலை கூட எதிர்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி கண்டன அறிக்கையும் கூட வெளியிட்டு இந்த மின்கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் என்றும் கூட வலியுறுத்தி இருந்தார். இதற்கிடையே பார்த்தோம்னா தற்பொழுது கண்டன ஆர்ப்பாட்டத்தை வந்து அறிவித்திருக்கிறார்கள். இவர்கள் அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 2 முக்கிய விஷயங்களை முன்னிறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தை வந்து முன்னெடுத்து இருக்கிறார்கள். ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா மின்கட்டண உயர்வை கண்டித்தும் அதே போல நியாய விலை கடைகளில் வழங்கப்பட்டு வரும் பருப்பு பாமாயில் ஆகியவற்றை நிறுத்த முயற்சிப்பதாக கூறியும் திமுக அரசை கண்டித்து இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டமானது அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. கட்சி சார்பில் அதிமுக கட்சி சார்பில் செயல்பட்டு வரக்கூடிய 82 மாவட்டங்களிலும் வருகிற 23ஆம் தேதி அதாவது செவ்வாய்க்கிழமை காலை 10:30 மணி அளவில் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற இருப்பதாக வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா மின்கட்டண உயர்வு அறிவித்திருக்கக்கூடியபடி 400 யூனிட் வரை பயன்படுத்தும் வீடுகளுக்கு யூனிட் ஒன்றுக்கு 4.60 அதாவது 4.60 ரூபாய் வசூலிக்கப்பட்டு வந்த கட்டணமானது தற்பொழுது 20 காசுகள் உயர்த்தப்பட்டு 4.80 ரூபாய் வந்து உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதே போல 401 யூனிட் முதல் 500 யூனிட் வரையிலான வீடுகளுக்கான மின்கட்டணம் என்பது 6.15 ரூபாயில் இருந்து 6.45 ரூபாய் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதே போல பார்த்தோம்னா 500 முதல் 600 யூனிட் வரையிலான வீடுகளுக்கான மின்கட்டணம் யூனிட் 1க்கு 8.15 ரூபாயில் இருந்து 8.55 ரூபாய் உயர்த்தப்பட்டிருக்குது. அதே போல 600 முதல் 800 யூனிட் வரையிலான வீடுகளுக்கான மின்கட்டணம் யூனிட் 1க்கு 9.20 ரூபாயில் இருந்து 9.65 ரூபாய் உயர்த்தப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில இந்த மின்கட்டண உயர்வானது வரக்கூடிய 1ஆம் தேதி முதல் அமலாகும் என்று வந்து அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில தமிழகத்துல அதாவது திமுக அரசு பொறுப்பேற்றதை தொடர்ந்து 3வது முறையாக மின்கட்டண உயர்வானது வந்து உயர்த்தப்பட்டு இருப்பதாக கூறி அதிமுக இத்தகைய கண்டன ஆர்ப்பாட்டத்தை வந்து அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். முழு விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.